வீஜி சித்து என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட சித்ரா 2013 ஆண்டு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் அறிமுகமானார். முகத்தில் எப்போதும் தவழும் புன்னகை, கலகலப்பான பேச்சு என அனைவராலும் வசீகரித்த சித்ராவுக்கு ஏராளமான ரசிகர்கள் உண்டு. சமூக வலைதளங்களிலும் அவர் பிரபலமாக விளங்கினார். குறுகிய காலத்திலேயே தனது தனித்திறமையால் பல்வேறு தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளராகவும் விளம்பரங்கள், பாண்டியன் ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பிரபலமானார். சென்னையை சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் திரு காமராஜின் கடைசி மகளான சித்ராவுக்கும் வீட்டு உள் அலங்காரம் தொழில் செய்து வரும் ஹேம்நாத் என்பவருக்கும் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் கடந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. கடந்த அக்டோபர் மாதம் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். ஜனவரி மாதத்தில் அனைவரையும் அழைத்து திருமணம் நடத்த முடிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் பூவிருந்தவள்ளி அடுத்த நசரத்பேட்டை அருகே சொகுசு விடுதியில் சித்ரா தற்கொலை செய்து கொண்டார். சித்ராவின் வலது கன்னத்திலும் தாடையிலும் இரத்த காயம் இருந்த நிலையில் அவருடன் தங்கியிருந்த கணவர் ஹேம்நாத் மற்றும் ஹோட்டல் ஊழியரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதனிடையே நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் சித்ராவின் தந்தை திரு காமராஜ் அளித்த புகாரில் தமது மகளின் மரணம் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்ட சித்ராவின் உடலை ஆர்டிஓ லாவண்யா ஆய்வு செய்தார். இன்று காலை சித்ராவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிறகு சென்னை கோட்டூர்புரம் காவலர் குடியிருப்பில் உள்ள அவரது பெற்றோர் இல்லத்துக்கு இறுதி சடங்குக்காக கொண்டுவரப்பட்டது. அங்கு உறவினர்களும் சக நடிகர்களும் பொதுமக்களுக்கு சித்ராவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். வழிநெடுகிலும் ஏராளமானோர் சித்ராவின் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பொண்ணு கோழ கிடையாதுப்பா, தைரியமான பொண்ணுப்பா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டுப்பாரு, தனியா கார் ஓட்டினு வருவா, தனியா போவா. என் பொண்ணு கோழ கிடையாது, தூக்க மாட்டேங்கினாலும் கோழ கிடையாது. முல்லையா நிறைய ரோல், ஐ மீன் நிறைய சீன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான். ஆனால் சித்ராவா எனக்கு அவள் கண்ணில் வெறும் சிரிப்பு மட்டும்தான் இருக்குது. சித்ராவா நான் அவளை சிரித்து மட்டும்தான் பார்த்துருக்கேன், வேறு எந்த ஃபீலிங்கும் பார்த்ததில்லை. எனக்கு நிஜமாகவே ஒரு தங்கச்சி இறந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொண்ணை இனிமேல் பார்க்க முடியாதுங்க, அவ்வளோ தைரியமான பொண்ணு. எல்லாரும் சுஜி சொன்ன மாதிரி எல்லாருமே முல்லையா எல்லார் மனசுல இடம் பிடிச்சா, ஆனால் சித்ராவா இன்னும் எத்தனை கோடி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கா. அவ்வளவு பாசமான ஒரு பொண்ணு. எப்படி ஜீர்ணிச்சுக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா டெய்லி பார்க்குற ஒரு முகம், டெய்லி பேசின ஒரு ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்றது ஏற்றுக்கவே முடியல. எப்படி இதுலேருந்து கடந்து வர போகிறோம்னு நீங்கள் யாருக்குமே தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியல. இதில் இதுக்கு டைம் தான் பதில் சொல்லணும். தெரில ஏன் திடீர்னு இப்படி நடந்துச்சு, இன்னும் நம்ப முடியல. ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கு நைட்டு வரைக்கும். இப்போது உள்ள எப்போவுமே ஃபேஸில் சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு உள்ளே மார்ச்சுரியில் பார்க்கும்போது அப்போ தான் அவங்க ஃபேஸ்லேயே சிரிப்பு இல்லாமல் பார்த்தேன். சித்ராவோட ஏற்கனவே ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்ல பொண்ணு, துணிச்சலான பொண்ணு. அந்த புள்ள தற்கொலை பண்ணிக்குமாரிலாம் எனக்கு தெரியாது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங்கில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்னோட உட்காந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்துச்சு. அடுத்த 2 நாளில் இப்படிப்பட்ட ஒரு துன்பியல் சம்பவம் நடக்கும்னு கற்பனையில் கூட நினச்சி பார்க்கல. மிகப்பெரிய வருத்தம். அந்த பிள்ளையோட ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறத கற்பனையில் கூட நினைக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான நடிகை, டெடிக்கேஷனான ஆர்டிஸ்ட்டு. அவங்கள இறந்து வாடும் குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னர் சித்ராவின் இறுதி ஊர்வலம் கோட்டூர்புரம் தொடங்கி அடையாறு வழியாக வெசன் நகர் மின் மயானத்தில் நிறைவடைந்தது. அங்கு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது.